மார்ச் இருபத்தி ரெண்டு வெட்னஸ்டே ஹிந்து ஆங்கில நாளிதழ் முக்கியமான நியூஸ் செலெக்ஷன் பார்த்துடலாம் ஃப்ரண்ட் பேஜில் யுபிஎஸ் ரிலேட்டடாக ஒன்றும் இல்லை அதனால் நம்ம நேராக அப்படியே சர்ஃப் பண்ணும்போது தமிழ்நாடு அந்த ரீஜியன் பேஜில் வந்து எக்ஸ் பஞ்சாயத் சீஃப் டிசைன்ஸ் லோ காஸ்ட் டிஸ் இன்ஃபெக்டன் இருக்குது இல்லையா ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது இந்த மாதிரி இன்னோவேஷன் அப்படின்ற அந்த கான்செப்ட் கீழே வரும் ஸோ சோஷியல் இன்னோவேஷன் அப்படின்ற கான்செப்ட் கீழே ஸோ இது வந்து என்ன மூலப்பொருள்களை வச்சு ஒரு கம்மியான விலையில் இதை தயார் பண்ணியிருக்காங்க டிஸ்இன்ஃபெக்டாக வந்து தயார் பண்ணியிருக்காங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும் அடுத்த எடிட்டோரியல் அதில் வந்துட்டு இந்த கோவிட் நைன்டீன் சமயத்தில் ஸ்டேட்ஸ்க்குலாம் வந்துட்டு ஃபண்டெல்லாம் கிரெஞ்சாக இருக்கும் அப்போ வந்து இந்த மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கங்களுக்கு ஃபண்ட்லாம் நிறைய கொடுத்து அவங்கள வந்து சஸ்டெண்ட் பண்ண வைக்கணும் அப்படின்றத பற்றின அந்த ஆர்டிகிள் வந்து கொடுக்குது ஸோ ஃபிஸிக்கல் டிசிப்ளின் ஃபிசிக்கல் டெலிகேஷன் அப்படின்ற அந்த டாபிக் கீழே வந்து வரும் ஸோ ஃபெட்ரல் ஃபெட்ரல் சம்மந்தமாக அதாவது கூட்டாட்சி தத்துவம் இருக்குது இல்லையா ஸோ அது சம்மந்தமாகவும் இது வந்து வரும் ஸோ இந்த இந்த எடிட்டோரியல் வந்து முக்கியமான எடிட்டோரியல் ஏன்னால் இதை எழுதியிருக்கவர் வந்துட்டு முன்னாள் ஐ மீன் மெம்பராக வந்து இருந்திருக்காரு ஃபினான்ஸ் கமிஷனில் ஸோ அதனால் அவரோட பார்வையிலேருந்து இருக்கிற இந்த ஒப்பீனியன் வந்து ரொம்பவே முக்கியம் படிச்சுக்கலாம் அடுத்தது இந்த ஃப்ராஜில் சீஸ் ஃபேர் இன் சிரியாஸ் இட்லி பார் இருக்குது இல்லையா ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இந்த இட்லி அப்படின்றது ஒரு இடம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம் லொக்கேஷன் ப்ளஸ் இந்த ரஷ்யா டர்க்கி அந்த அக்ரிமெண்ட்டை பற்றி சில விஷயங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கலாம் ஸோ இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸில் ரொம்பவே முக்கியம் இண்டியன் ஓஷன் கமிஷனை பற்றின ஒரு ஆர்டிக்கில் வந்து கொடுத்துருக்காங்க ஐஓசி ஸோ இந்தியன் ஓஷன் ப்லிமினரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம என்ன நடக்கணும் அப்படின்னா இந்தியன் ஓஷன் கமிஷன் அப்படின்றது எப்போது ஆரம்பிக்கப்பட்டது இதில் விட மெம்பர்ஸ் வந்து யார் அதில் வந்து சார்க் மெம்பர்ஸ் வந்து யார் யார்லாம் அந்த ஐஓசியில் வந்து மெம்பராக இருக்காங்க இந்தியாவோட ரோல் வந்து இதில் என்னவாக இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டால் போதும் இதோட ஹெட் குவார்டர்ஸ் அதுக்கப்புறம் அஃபீஷியல் லாங்குவேஜஸ் வந்து என்ன அதுக்கப்புறம் இந்த ஆர்கனைசேஷன் வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணது எக்கனாமிக்கா அல்லது வந்து மேரி டைம் பவுண்ட்ரியா மேரிடைம் செக்யூரிட்டியா அப்படின்ற அந்த விஷயத்தை பார்த்தாலே போதும் அடுத்து சேஞ்ச் இன் மைக்ரண்ட் பாலிசின் இருக்குது இல்லையா ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்மளோட இந்தியாவில் பார்த்தோன்னா அதுவும் வடக்கு பகுதி கிழக்கு தென்கிழக்கு பகுதி இந்தியாவிலேருந்து நிறைய மைக்ரண்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா வந்துக்கிட்டு இருப்பாங்க மற்ற மாநிலங்களுக்கு ஈவன் ஒடிசாவில் இருந்துட்டு பஞ்சாப்க்கு வந்து கோதுமை அறுவடைக்கு போகிற மக்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி மைக்ரெண்டாக அதே பேண்டமிக் சமயத்தில் இந்த மைக்ரெண்ட்லாம் எப்படி சமாளிக்கிறது அப்போ வந்து ஷார்ட் டேமை விட லாங் டர்மாக வந்துட்டு நமக்கு நம்ம கையில் வந்து ஒரு பாலிசி வேணும் அப்படின்றத பற்றி இந்த ஆர்டிக்கில் வந்து பேசுது ஸோ இதுவரைக்கும் அந்த ஆர்டிகிள்ளையே வந்துட்டு இந்த கோவிட் நைன்டீனில் ஒவ்வொருத்தரை பற்றியும் வந்து ஆர்டிக்கிள் வந்து போடுறாங்க மைக்ரெண்டை பற்றி எனக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு ஆர்டிக்கிள் இந்த மாதிரி மக்களை வந்து எப்படி சமாளிக்கிறது அவங்களுக்கான விஷயங்களை எப்படி ஏற்படுத்தி கொடுக்குறது அப்படின்றத வந்து இந்த தான் வந்து பேசுது ஸோ சோஷ சோஸ் சொசைட்டி சார்பாக வந்து படி படிக்கணும் இந்த ஆர்டிக்கலை அதுக்கப்புறம் எஸ்ஸேல வந்து கேட்குறதுக்கான வாய்ப்புகள் வந்து உண்டு இந்தியாவோட மைக்ரேஷன் பேட்டர்ன் வந்து எப்படிலாம் மாறுது அப்படின்றத பற்றியும் கொஷின் வந்து வரலாம் ஸோ இது வந்து முழுக்கவே மெயின்ஸ் ஓரியன்டான ஒரு கொஷின் ரெண்டாவது இதில் எந்த பகுதியிலேருந்து மைக்ரேஷன் போகுது ஐ மீன் மக்கள் வந்து இடம்பெயர்றாங்க அப்படின்றதெல்லாம் நமக்கு வந்து எஸ்ஏக்கான கண்ட்ட்டு ஸோ அதனால் இது வந்து முக்கியமாக இதை சொல்லியிருக்க ஆர்டிக்கிளை நம்ம வந்து ஜஸ்ட்டு படிச்சுக்கலாம் அடுத்து இல்லிக்கு எப்படி டு டீல் வித் ஏ க்ரைசிஸ்ன்னு இருக்குது இல்லையா ஸோ இந்த நியூஸை பொறுத்த வரைக்கும் நம்ம நம்ம இந்தியாவில் வந்துட்டு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதே ரொம்ப கம்மியாக இருக்குது இது மூலியமாக இந்த ஐ மீன் இந்த அளவுக்கு கம்மியாக இருக்கனால ரிசர்ச்சு அதுக்கப்புறம் இன்னோவேஷன் எல்லாம் கம்மியாக இருக்கிறதுனால நம்ம வந்து இந்த மாதிரி பேண்டமிக் சமயத்தில் இதால் ச நம்மளால் சமாளிக்க முடியலை அப்படின்ற மாதிரி இந்த ஆர்டிக்கல் வந்து பேசுது ப்ளஸ் வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பயோடைவர்சிட்டி அதுக்கப்புறம் நமக்கு இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து முன்னெடுத்துருக்கிற இந்த குவாண்டம் கம்ப்யூட்டிங் மிஷன் இந்த மாதிரி நிறைய மிஷன்லாம் வந்து இருக்குது ஸோ அதுக்கெல்லாம் நிறைய ஃபண்ட்லாம் வந்து ஒதுக்கணும் ரிசர்ச் அண்ட் இன்னோவேஷன் அதிகப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி இந்த ஆர்டிக்கல் வந்து பேசுது ரெண்டாவது இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்னு இருக்குது இல்லையா ஸோ அதையும் வந்து நம்ம மனசில் வச்சுக்கிட்டு நம்மளோட பாலிசியெல்லாம் ஃப்ரேம் பண்ணணுன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக அந்த ஆர்டிக்கல் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு லாங் டேமுக்காக அதாவது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு நம்ம என்னென்ன பண்ணணும் நம்மளோட சைடில் இருந்து என்னென்ன பண்ணணும் அப்படின்றத பற்றி இந்த ஆர்டிக்கல் வந்து பேசுது ஸோ மிக முக்கியம் படிச்சுக்கணும் அடுத்தது ட்விட்டரில் வந்துட்டு இந்த கோவிட் நைன்டீனை பற்றின சந்தேகங்களுக்கு வந்து விடையளிக்கும் விதமாக வந்துட்டு ஒரு தனி ஒரு ஐடி வந்து ஆரம்பிச்சிருக்காங்க தட் இஸ் அட் கோவிட் இண்டியா சேவா அப்படின்ற மாதிரி ஸோ இது ஜஸ்ட் இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கலாம் அட் கோவிட் இண்டியா சேவா அப்படின்றது என்ன அப்படின்றதுக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் யூபிஎஸ்சி ஃபிலிம்ஸில் ஸோ அதுக்காக இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கலாம் அடுத்து வந்து பேக்ரவுண்டர் அப்படின்ற அந்த பார்ட்டில் வந்து ஒய்ஆர் ஆயில் ப்ரைஸஸ் நெகட்டிவ் டெரெயின் அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ இது வந்து இப்போ ரீசண்டாக அந்த குரூடாயில் விலை வந்து சர்வதேச சந்தையில் வந்துட்டு கம்மியாச்சு அப்படின்ற மாதிரி சில ஆர்டிக்கல்லாம் வந்துகிட்டு இருக்கு இல்லையா ஸோ அதோட பின்புலத்தில் வந்து இதை பார்க்க வேண்டியதாக இருக்குது ஸோ ஏன் வந்து இந்த மாதிரி நெகட்டிவ்வில் போகுதுன்றத ஒரு அனலைசிஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னா இது வரைக்கும் டெய்லி வந்து பாசிட்டிவில் வந்து பார்த்தோன்னா ஏறிட்டே தான் போயிட்டு இருந்துச்சு ஸோ இப்போ ஃபஸ்ட்டு முதல் முறையாக வந்து பார்த்தோன்னா நெகட்டிவ்வில் வந்து போகுது அப்படின்ற போது நம்ம இது ஏன் அப்படின்ற அந்த காரணத்தை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும் பிலிம்ஸ் ப்ளஸ் மெயின்ஸில் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து உண்டு ஸோ இது சம்மந்தமாக வந்து இந்த ஆயில் ஐ மீன் ஓப்ப கண்ட்ரிஸை வந்து நம்ம வந்து படிச்சுக்கணும் அடுத்து லாக்டவுன் பார்த்தினா ஒரு நியூஸ் ஸோ ஐ மீன் அதை ஒரு இன்ட்ரி ஃபார்மேட்டில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதில் வந்து என்னென்னா ஒரு ஐஏஎம் கல்கத்தாவிலேருந்து ஒருத்தர் வந்து பேசியிருக்காரு எக்கனாமிக் குரூப் விப்புல் மத்தூர் அப்படின்றவர் ஸோ இந்த கோவிட் நைன்டீன் இன்ஃபெக்ஷன் வந்து கம்மியாக இருக்கிற இடத்துல எல்லாமே சீக்கிரமாக அந்த லாக்டவுன்லாம் லிஃப்ட் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இது எக்ஸிட் ஆகிற ஸ்மூத் எக்ஸிட்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மாதிரி லாக்டவுன் வந்து எக்ஸிட் ஆகும்போது ஆல் ஆஃப் சடன் எல்லாமே வந்து பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து லிஃப்ட் அவுட் பண்ணுவாங்க ஸோ அதை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் அங்கே வந்து கொடுத்துருக்காங்க இந்த இன்ட்ரி ஃபார்மெட்டில் ஸோ முக்கியமாக படிச்சுக்கலாம் அவங்களோட இருந்து எப்படி இருக்குது அப்படின்றது ஸோ நமக்கும் அதை ஈஸியாக வந்து புரியும் அடுத்து பஸ்தர் ட்ரைப்ஸ் கீப்ஸ் வைரஸ் அட் பே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ பஸ்தர் ட்ரைப் அப்படின்ற இதுலேருந்து இந்த ரெண்டு நியூஸ் பக்கத்துலேயே இன்னொன்று கொடுத்துருக்காங்க ஒய் கந்தமால் ட்ரைப்ஸ் நெவர் ஹேட் ஏ ஹேர் டே அப்படின்ற மாதிரி இந்த ரெண்டு நியூஸுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதில் வந்து நம்ம படிச்சிக்க வேண்டியது என்னென்னா இந்த ட்ரைபலோட லொக்கேஷன் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் எந்த ஸ்டேட்டில் இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு ஸோ ரெண்டுமே ஒரிசாவில் தான் வந்திருக்காங்க ஸோ ஒரு குரூப் வந்து பார்த்தோன்னா ஊருக்குள்ளே யாரையும் வந்து அலோவ் பண்ணுறதில்ல இன்னொரு குரூப் வந்து பார்த்தோன்னா அவங்களுக்குள்ளாவே மாற்றி மாற்றி வந்து முடி வெட்டிக்கிறாங்க ஸோ அதனால் வந்து இந்த கோவிட் நைன்டீன் பரவுறது வைரஸ் பரவுவது வந்து தடுக்கப்படுது ஸோ இது ரெண்டுமே வந்து ஒரு நல்ல விஷயந்தான் ஏன்னால் இப்போது சிவிலைஸ்டுன்னு சொல்லி சோ கால்டு சிவிலைஸ்டு அல்லது நார்மல் சிட்டிஸ்னு சொல்கிற நாமலாம் சோஷியல் டிஸ்டன்சிங்கை கடைப்பிடிக்கிறமோ இல்லையோ கரெக்டாக கவர்மெண்ட்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனு இந்த ட்ரைபல் பீப்புள் அதுவும் இன்டீரியர் பார்ட் ஆஃப் ரிமோட் பார்ட்டில் இருக்கிற பீப்புள் எல்லாமே கடைபிடிக்கிறாங்க அது ஒரு ரொம்பவே நல்ல விஷயம் ஸோ இந்த ட்ரைபலோட லொக்கேஷன் வந்து நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கலாம் மிக முக்கியமாக இவங்க வந்து இந்த குரூப் வந்து பர்டிகுலர்லி வர்னரபுள் ட்ரைபிள் குரூப்பில் வந்து இருக்காங்களா அல்லது ஜஸ்ட் ஷெடியூல் ட்ரைபில் வந்து இருக்காங்களா அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும் இவங்கள பற்றி சப்ஸிக்வெண்ட்டாக நியூஸில் ஏதாவது பிற்பாடு வந்துச்சுனாலும் அதை பற்றி நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும் அடுத்து அமெரிக்காவுக்கான இமிக்ரேஷனை வந்துட்டு இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க டெம்பரரியாக அதை பற்றின நியூஸ் போட்டிருக்காங்க ஜஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டிய நியூஸ் மட்டும்தான் அது அதுக்கு அடுத்தது ஹியூமன்ஸ் டு ப்ளேம் ஃபார் பேண்டமிக்னு இருக்கிற இந்த நியூஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஏன்னா அது இந்த வைரஸ் வந்து இருந்து பரவுச்சு அப்படின்னு சொல்லி நம்பப்பட்டாலும் மனிதர்கள் தான் இது பரவலுக்கு காரணம் ஆரம்பித்தது அங்கேருந்து ஆரம்பித்தாலும் பரவலுக்கு வந்து மனிதர்கள் தான் காரணம் அப்படின்ற மாதிரி இந்த ஆர்டிகிள் வந்து சொல்லுது ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க இந்த நியூஸில் ஸோ எபோலா ஹெச்ஐவி எவியன் ஃப்ளூ ஜிகா அண்ட் சார்ஸு இதெல்லாமே வந்துட்டு அப்புறம் ஐ மீன் இந்த மாதிரி நிறைய டிசீஸ் எல்லாமே ஜூனோட்டிக் ஆர்ஜினாக தான் இருக்குது ஸோ அதையும் கொடுத்துருக்காங்க அதான் சிக்ஸ்ட்டி பர்சென்டேஜ் ஆஃப் ஹியூமன் இன்ஃபெக்ஷன் டிசீஸ் ஆர்ஜினேட் ஃப்ரம் அனிமல்ஸ்ன்னு சொல்லிவிட்டு இது நமக்கு வித்தியாசமாக தெரியல அனிமல் இருந்து எப்படி பருவதுன்னு ஆனால் விஷயம் ஏற்கனவே நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஹியூமன் பீயிங் வந்து ஒரு அனிமல் தான் ஸோ அதனால் நம்ம பயாலஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்க்கும்பொழுது இது வந்து ஒரு சாதாரண ஒரு விஷயம் தான் அதுக்கு அதுக்கடுத்தது யூ யுனைட் நேஷன் குளோபல் ஹங்கர் கு டபுள் டியூ டு கோவிட் நைன்டீன் அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இந்த ஐநா சபையை வந்து இதை எச்சரிச்சிருக்காங்க உலகத்தில் பஞ்சம் ஐ மீன் பஞ்சம் பசி அப்படின்றது ரெட்டிப்பாகலாம் ரெண்டு மடங்கு ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ரிப்போர்ட் அப்படின்றதுனால நம்ம வந்து படிச்சுக்கிறோம் இதுக்கப்புறம் அந்த வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம் பற்றியும் நம்ம வந்து படிச்சுக்கிறோம் ஸோ அதை பற்றின பேக்ரவுண்ட் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதும் ஐ மீன் வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராமை பற்றினது ஸோ உலகமே வந்து கோவிட் நைன்டீனால் வந்து சிரமப்பட்டுருக்கும் இந்த பெய்ஜிங் வந்து டிஸ்பியூட்டட் ஐலாண்டுக்கு வந்து பேர் வச்சுருக்காங்க ஸோ இந்த டிஸ்பியூட்டட் ஐலாண்டுன்றது வியட்நாமுக்கும் சீனாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு டெரிட்டோரியல் கிளைம் தான் ஸோ ஜஸ்ட்டு இதோடய லொக்கேஷன் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம் மேப்பில் அதுக்கப்புறம் இந்த வியட்நாமுக்கும் இதுக்கும் உள்ள ஐ மீன் சவுத் சைனா சீல இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையோட வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஸோ இந்த வியட்நாமுக்கும் இதுக்கும் தான் பிரச்சனை அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம் ஏன்னா மறுபடியும் ஃபிலிப்பைன்ஸ் கூட எல்லாம் வந்துட்டு இவங்க வந்து டெரிட்டோரியல் பவுண்ட்ரிலாம் ஷேர் பண்ணுறாங்க அதனால் அது பின்னாடி ஏதாவது ஒரு இன்னும் இப்போ போதைக்கு தான் இந்த பேரை வந்து வச்சுருக்காங்க பிற்பாடு ஏதாவது வேற ஒரு ஐலாண்டு வேற ஒரு நாட்டுக்கூட இருக்கக்கூடிய டிஸ்பியூட்டட் ஐலாண்டுக்கு வந்து பேர் வைக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது அது பாகிஸ்தான் ரிமூவ்ஸ் நேம்ஸ் ஃப்ரம் டெரரிசம் வாட்ச் லிஸ்ட்டுன்னு இருக்குது ஸோ ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் இருக்குது இல்லையா ஸோ அதோட ரிவ்யூ ஸோ இது முக்கியமான நியூஸ் தான் இந்த நியூஸ் மட்டும் பர்டிகுலராக நான் படிக்கலை ஸோ அதனால் நீங்களே படிச்சுருங்க எஃப்ஏடிஎஃப் ஓட பேசிக் வந்து ரொம்பவே முக்கியம் அதுக்கப்புறம் இந்த டெரரிசம் வாட்ச் லிஸ்ட்டில் வந்து வந்தாங்க அப்படின்னா என்னென்ன கட்டுப்பாடுகள் வந்து இருக்குது அப்ப அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டா போதும் ஸோ எஃப்ஏடிஎஃப் பேசிக் மட்டும் தெரிஞ்சதுன்னா போதும் அதுக்கப்புறம் அந்த கிங் ஜோம் உங்கள் வந்துட்டு உடம்பு சரியில்லை அவருக்கு வந்து ஹார்ட் சர்ஜரி அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க சில பேர் அவர் இறந்துட்டால் சொல்லியிருக்காங்க ஸோ எப்படி இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து தெரிய வந்துடும் அவர் வந்து பப்ளிக்கில் வந்து அப்பியர் ஆவார் இல்லை அப்படின்னா ஆட்சி முறை வந்து மாறும் அப்போதைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதும் அடுத்த நேரம் எக்கனாமி பேஜுக்கு போயிடுறோம் அங்கே வந்துட்டு ஓவர் செவன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் பிஸ்னஸ் எக்ஸ்பெக்ட் டு ஷ்ரிங்க் திஸ் இயர் அப்படின்ற மாதிரி இருக்குது ஃபிக்கி சர்வே பண்ணியிருக்காங்க ஸோ ஃபிக்கி சர்வே அப்படின்றதுனால நம்ம வந்து பார்த்துக்கணும் அடுத்தது லைஃப் பேஜ் ஸோ ஐஐடி மெட்ராஸ் அலிமினிஸ் அப்பாயிண்டட் டு யூஎஸ் நேஷனல் சயின்ஸ் போர்ட் அப்படின்ற மாதிரி ஜஸ்ட்டு இந்த நேம் மட்டும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம் ஸோ இதோட இன்றைக்கி நியூஸ் செலெக்ஷன் வந்து முடியுது மற்றும் ஒரு நியூஸ் செலெக்ஷன் வீடியோவில் சந்திக்கலாம்